ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சில் இருந்து இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் எவ்வளோ விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன நோட்டிகேஷன் வந்து வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்குறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் பப்ளிஷ் ஆகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சிக்க முடியும் நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனியாக அந்த வாட்ஸ்அப் அண்ட் கிளைக் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதோட லிங்கெலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்பட டவுட்ஸை நீங்கள் குரூப்லையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபிஷியலாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆன்வல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஆன்வல் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது விதமான வேலை வாய்ப்புக்கான பிளானாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதில் குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இருக்காங்க ஏன்னா இப்போ ஜனவரி மாதம் குரூப் டூக்கான மெயின்ஸ் எக்ஸாமுக்கான தேர்வு முடிவு வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ப்ளஸ் வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அலௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஏதோ ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே வரப்போகுது இந்த டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி விடலை ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் ஜனவரி வரதால் எப்படி ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பூரா வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நடக்கும் அதாவது நீங்கள் ஜனவரி மாதம் நடுவில் ஏதாச்சும் விட்டாங்கனாவோ இல்லை ஜனவரி லாஸ்ட்டில் எதாச்சும் விட்டாங்கனாலோ உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணுறது பண்ணலாம் எக்ஸாம் அப்ளிகேஷன் முடிஞ்சிட்டு எப்போவுமே ஒரு மூணு மாதம் வந்து டைம் கொடுப்பாங்க ப்ரிப்பரேஷனுக்கு ப்ளஸ் மூணு மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமே நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டென்டிவிட்டி எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் வந்து குரூப் ஃபோர் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைக்க போகிறாங்க இதுக்கு பான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வே வேகன்சி ஒன்றும் ஓடலை ஓகேங்களா அடுத்து வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக இருக்க போகுது அதில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து அசிஸ்டன்ட் டைரெக்டர் உமர் ஒன்லி சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ரெண்டே ரெண்டு வேக்கன்ட்டு கொடுத்துருக்காங்க இது பிப்ரவரி மாதம் கால்ஃபர் பண்ணும்போது அஃபீஸியலாக கரெக்டான டேட் வந்து தெரியல ஸோ ஒரு பிப்ரவரி மாதம் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மே மாதம் எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் எப்படினாலும் ஒன் மந்த் வந்து இருக்கும் அதே போல் உங்களுக்கு பிப்ரவரி மாதமே இன்னொன்றும் இருக்க போகுது இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இன் தமிழ்நாடு லக்ஸரி அசம்பிள் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் எக்ஸாம் இருக்க போகுது இது வந்து ஆறு வேக்கண்ட் இருக்குது அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ் வாட்சர் இந்த மாதிரி வேக்கண்ட்டு இருக்குது மொத்தம் இதில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வேக்கண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க மார்ச் மாதம் இந்த நோட்டிகேஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சிக்கும் ஒரே ஜூன் மாதம் தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போதிக்கி இது டென்டிவிட்டியாக நம்மளுக்கு வந்திருக்காங்களா இதுதான் அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறம் குரூப் ஒன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு வேக்கண்ட்டுக்கு வந்து மார்ச் மாதம் கால்ஃபர் ஆக போகுது ஜூலையில் எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே இன்ஜினியரிங் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸு நானூற்றி அறுபத்தி ஏழு காலியிடங்களுக்கு ஏப்ரல் மாதம் கால் கால்ஃபர் ஆகுது உங்களுக்கு குரூப் ஒன்றும் குரூ இன்ஜினிய கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் லீகல் சர்வீஸுக்கும் ஜூலை தான் எக்ஸாமுன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா மூணு எக்ஸாம் வந்து ஜூலைலேயே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த லீகல் சர்வீஸ் இருக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு கால்ஃபார் மே மாதம் கால்ஃபார் ஆகப்போகுது மே மாதம் ரெண்டு கால்ஃபார் இன்னொன்று வந்து ஜியாலஜிஸ் ஓகேங்களா கம்பைண்டு ஜியாலஜிஸ் சபார்டினேட் சர்வீஸ் இது வந்து அஞ்சு வேக்கண்ட்டு இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வருது ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மே மாதமே மூணு விதமான கால்ஃபார் வரப்போகுது குரூப் டூவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ போஸ்ட் நான் இன்ட்ரி போஸ்ட்டு மூணுமே வந்து மே மாதம் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து ஆகஸ்ட் மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க இது எப்படி வந்து இவங்க கொண்டு போகிறாங்க இதுதான் வந்து அஃபிஷியலாக விட்டுருக்காங்க ஏன்னா இப்போதிக்கி ஆனுவல் பிளானில் நீங்கள் குரூப் ஃபோரில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு நம்மளுக்கு தெரியல அடுத்ததுக்கப்புறம் கம்பைண்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தாறு வேக்கண்ட்டு ஜூன் மாதம் கால்ஃபார் செப்டம்பர் மாதம் எக்ஸாமு கம்பன்ட் ஸ்டாட்டிக்கல் சபாட்னேட் சர்வீஸ் இருபத்தி மூணு வேக்கன்ட்டு ஜூன் மாதம் எக்ஸாம் கால்ஃபார் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து ரெண்டு கால்ஃபார் வருது அதே போல் செப்டம்பர் மாதம் ரெண்டு எக்ஸாம் வந்து உங்களுக்கு வருது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கம்பைண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு பன்னெண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க இது ஜூலையில் வருது அவங்களுக்கு அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்க போகுது அப்புறம் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு சப் அண்ட்னேட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரே ஒரு வேக்கண்ட் தான் கொடுக்குறாங்க ஜூலையில் தான் கால்ஃபர் அக்டோபரில் எக்ஸாம் அப்புறம் ஆர்காலஜிஸ் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் ஆர்காலஜிஸ்டுன்னு சொல்லி கொடுத்துருவோம் பதினாலு வேக்கண்ட்டு இது ஜூலை தான் கால்ஃபர் அக்டோபர் மாதம் எக்ஸாம் இது வந்து மொத்தம் மூணு விதமான வேலை வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் கால்ஃபர் ஆகுது அக்டோபர் மாதம் எக்ஸாம் இருக்குது அப்புறம் சிவில் ஜட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து க வேக்கண்ட் எவ்வளோன்னு சொல்லி தெரியல நோட்டிஃபிகேஷனில் தான் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஆகஸ்ட் மாதம் கால்ஃபர் ஆகுது நவம்பரில் எக்ஸாம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் அப்புறம் கம்பைண்ட் அக்கௌண்ட்டு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்ல்தான் கால் ஃபார் அதுவும் வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு தெரியல லைப்ரரி சயின்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கால்ஃபார் நவம்பரில் எக்ஸாமு கம்ப்ளைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் திருப்பியும் வருது நாற்பத்தேழு ஏழு வந்து கொடுத்துருக்காங்க செப்டம்பர் மாதம் கால்ஃபர் பண்ணி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுன்னு சொல்லி மொத்தம் பத்தொம்போது விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகுது அப்புடின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் டி இந்த ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியோடய ஆனுவல் பிளானரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைனாலும் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா மா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ நடந்துட்டுருக்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிப்ரவரி மாதம் எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் டேட் தள்ளி போயிருக்கு ஜூன் மாதம்தான் ஸோ இப்போத்துலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இது அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆனுவல் பிளான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேற சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்